இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய போகிறேன். இது வந்து என்னென்னா லஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக அவங்க லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தயிர் சாதத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அரிசி 150 கிராம்ஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டோ, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்பட்டுச்சுன்னா வேணா சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் 2. இஞ்சி கொஞ்சம், இஞ்சி வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி போட்டு தயிர் சாதத்துக்கு போட்டால் அது நல்லாயிருக்கும். மா இஞ்சி போடலாம், இல்லைனா நார்மல் இஞ்சி நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகும் கருவேப்பிலையும் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் கொஞ்சமாக, அப்புறம் மாதுளம்பழம் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். தயிர் சாதத்துக்கு ஆயில் இதுதான் தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வந்து நம்ம அரிசி போடுறோம் குக்கரில் தான் வைக்கிறோம். 150 கிராம்ஸ்னால் நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறது. ஆனால் இந்த தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டம்ளர்ஸ்க்கு மேலே தேவைப்படும், நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து சால்ட்டு போட்டு செக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில், பால் வந்து 1/2 லிட்டர், 150 கிராம்ஸ் வந்து ரைஸுக்கு வந்து 1/2 லிட்டர் பால், 3 டேபிள்ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். இது எதுக்குன்னா, ஏன் இந்த ஃபார்மில் நம்ம பண்ணுறோன்னா, காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தயிர், வெறும் தயிர் மட்டும் ஊற்றி குளிச்சிரும். ஸோ அதனால் நம்ம மில்க்கு தயிர் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போன்னு மதியானம் சாப்பிட்றப்போ குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தயிர் சாதம். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சாதம் நல்லா குழஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கும், இதை வந்து நல்லா மசிச்சு விடணும். இந்த அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டாவே இந்த பால் ஊற்றுறப்போ என்னென்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு வந்துடும் நம்மளுக்கு சாதம். அதனால தான் கம்மியாக 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி, 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் பாலை ஊற்றணும். இதெல்லாம் நம்ம எங்காவது டூர் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா புளிக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கலரப்பெல்லாம் நல்லா கனமான பாத்திரத்தில் தான் கலரணும், அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். பால் எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா இழுக்கும் இந்த சாதத்துக்கு. எவ்வளோ பால் ஊற்றினா பாருங்கள், ஒன்று அப்படியே இதாக தான் இருக்கும். ஆல்ரெடி சால்ட் போட்டேன், அதனால சால்ட் போட வேண்டியதில்லை. ½ லிட்டர் ஊற்றிருக்கேன். நீ தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மத்தியானம் சாப்பிட்றப்ப நல்லா பார்த்தா நல்லா கெட்டியாக தான் இருக்கும்.
இது வந்து சூடாக நான் இப்போ பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஆறணும். தயிர் ஊற்றுறது வந்து என்னென்னா லாஸ்டில் தான் நீங்கள் ஊற்றணும். கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து தயிர் ஊற்றணும். நார்மலாக எப்படி தயிர் போடுறோமோ, காலை ஊற்றி தயிர் போகிறதுக்கு வர போடுறோமோ அது மாதிரி. இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இது அப்படியே பச்சையாக போட்டுக்கணும். எதுவும் தாளிக்கிறது எதுவுமே இல்லை, அப்படியே பச்சையாக போட்டு கலரணும். அதே மாதிரி இஞ்சியும் அதே மாதிரி தான், இஞ்சியும் அப்படியே போட்டு கலரணும். லைட்டாக பெருங்காயம், பெருங்காயம் வந்து ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக அவ்வளோதான், இதுக்கு மேலே போட வேண்டாம். இது வந்து நல்லா கலரி விட்டிங்கன்னா இந்த ஸ்மெல், இஞ்சி பச்சை மிளகாய் இந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. பெருங்காயம் எதுவும் தாளிக்க வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ என்னென்னா மாதுளம்பழம், மாதுளம்பழத்தையும் நம்ம போட்டு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு நிறையா வேணால் நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-5 to 10 மினிட்ஸ் வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். சூடாக இருக்கிறப்ப தயிர் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். என்ன 1 tablespoon இருந்தால் போதும், ரொம்பலாம் தெரியல. என்ன காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போடுறோம். தாளிச்சாச்சு, தாளிச்சு இப்போ வந்து தயிர் சாதத்தில் நம்ம கொட்டிடலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம லாஸ்டில் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 3 tablespoon தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா நீங்கள் கலக்கி ஒரு 1 hour வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்றது காலையில் செஞ்சீங்கன்னா ஒரு 2 hours அப்புறம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வச்சுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு டூர் போகிறவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். சுவையான தயிர் சாதம் வித் மாதுளம்பழம் ரெடி. நான் எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.